Hi friends, ellarkum vanakkam. Welcome back to my channel. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சந்தோஷமான செய்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போது YPP அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் ஆயிருக்கு. அதாவது இப்போ நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் அவர்ஸும் மீட்டப் ஆயிடுச்சு. இந்த ஒரு டார்கெட் மீட் பண்ணாதான் நம்மளால் இந்த YPP ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண முடியும். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா இது வந்து 27 வீடியோஸ்லேயே இந்த டார்கெட் வந்து மீட்டப் ஆயிடுச்சு. இது முழுக்க முழுக்க என்னோடய டியர் வியூவர்ஸான உங்களால் மட்டும்தான் சாத்தியமாயிருக்கு. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ், அப்புறம் என்கரேஜிங்கான எவ்வளவோ வேர்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து எனக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருந்து தொடர்ந்து நான் வீடியோ போட்டு இந்த டார்கெட்டை நான் சீக்கிரமே அச்சீவ் பண்ண முடிஞ்சது. உங்களில் ஒவ்வொருத்தருக்கும் என்னோடய ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ், மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த சேனலை எப்பயோ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், பட் இதில் வந்து தொடர்ச்சியாக வீடியோஸ் போட ஆரம்பித்தது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தான். அப்போல்லாம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 வீடியோ இல்லாட்டி 1 வீடியோ அப்படி தான் போட்டுட்ருந்தேன். யூடியூபர் ஆகிறதுக்கான மெயின் சோர்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க என்னோடய அம்மா தான். என்னோடய தாய்க்கு நமஸ்காரங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு என்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்காக நான் எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்கேன். வாசலில் ரோஜா செடிகளை பார்க்க வரும்போது தான் யாரோ ஆணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ரொம்ப நாள் முன்னாடியே அப்பா வார்டில் வந்துட்டு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஒன்று ப்ளேஸ் பண்ணார். எங்களுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க எங்கள் தெருவில் வந்துட்டு அந்த கார்னரில் குப்பை போட்டு அப்படியே ஹீப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. இதனால் நமக்கு தான் கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. போர்டில் வந்து கிளியராக நோட்டீஸ் போட்டாச்சு, இனிமேல் இங்கே குப்பையை போடாதீங்க, அதேமாதிரி குப்பையை எரிக்காதீங்க அப்படின்னு. அம்மா வீட்டுக்கு வந்து அப்புறம் 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வழக்கத்தை விட இந்த தடவை கொஞ்சம் ஒரு லாங்கர் டியூரேஷன் ஆஃப் ஸ்டே ஆகிடுச்சு. ஏன்னா அண்ணாவும் தங்கச்சியும் அவங்க பிள்ளைங்களோட வந்ததுனால காலையில் கிளம்பும் போது ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் எல்லா நேத்தையெல்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த அக்வேரியம் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அக்வேரியம் கிளீனிங், அப்புறம் அந்த பெபிள்ஸ் எல்லாம் போட்டது, அப்புறம் அந்த மீன் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எல்லாமே. அது மாதிரி நான் இது மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டில் வந்துட்டு ஒரு 10-12 கப்பி மீன் தான் இருந்தது. இப்போ பார்த்தா அதுவும் நிறைய மல்டிப்ளை ஆகிருக்கு. காலையில் எந்திரிச்சா ஏதா ஒரு ஜீவராசிக்கு இல்லாட்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜீவனுக்காவது ஒரு உணவு வந்து நம்ம வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுல அம்மா வந்து எப்பயுமே ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. அம்மா சூஸ் பண்ணியிருக்கிற அனிமல் பூனை தான். பூனை எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நாங்கள் இது வீட்டில் வளர்க்குறது கிடையாது. இது ஒரு ஸ்ட்ரே கேட்டு தான், ஆனால் அந்த ஒரு 4-5 வீட்டில் மட்டும்தான் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூதாதையர் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. 12 வருஷங்களுக்கு முன்னாடி 2010 ஒரு பூனை திடீர்னு அம்மாவோட இதே வாசலுக்கு வந்து நின்றுச்சு. நெத்தியில் அழகான ஒரு பொட்டும் க்யூட்டான ஒரு மணி கழுத்தை சுற்றியும் கட்டி விட்டுருந்தாங்களாம். வீட்டில் வளர்க்குற பூனை தான் இப்படி தப்பி வந்துருச்சு அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அதுலேருந்து அந்த நாளில் இருந்துகிட்டே பால், பிரெட்டு, ஃபிஷ்ஷு எல்லாம் மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது நான் 2011 எடுத்த ஃபோட்டோ. இது ரொம்ப நேரம் தேடி தான் அந்த ஃபோட்டோவை கண்டுபிடிச்சேன். ஸோ இது எத்தனாவது தலைமுறையில் உள்ள குட்டின்னு எங்களுக்கே சரியாக தெரியல. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது கேட் ஃபுட்டு தான். அதோடய ஃபீடிங் பவுல் எங்கே இருக்குதுன்னு தேடுனே கிடைக்கல அவசரத்துக்கு. ஸோ அப்படியே அந்த ஸ்டெப்பெல்லாம் நீட்டாக தான் இருந்தது, அதனால் அப்படியே போட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கு. அண்ணா பையன் நேத்தன் எந்திரிச்சிட்டான் போல இருக்குது, சத்தம் கேட்டுகிட்ருக்கு. லாங் ட்ரைவு, அதனால் காலையில் டிஃபன் சீக்கிரமே முடிச்சுட்டு நேரத்தோடு கிளம்புங்க அப்படின்ட்டு அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தார். அண்ணா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நைட்டு ஃபுல்லாகவே முடிச்சுட்டு வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்பா, அவங்களா எந்திரிச்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி என்னோட ஒரு வியூவர் சகோதரி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வீடியோஸ் போடையில் உங்கள் முகம் காட்டி நீங்கள் வந்து போடுங்க, ஸோ தட் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆகும், அதேமாரி வியூவர்ஷிப் வந்து அதிகமாகும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நான் அந்த சஜஷனை வந்துட்டு கன்சிடர் பண்ணுறேன். என் கூடிய சீக்கிரம் அதை செயல்படுத்துகிறேன். இப்போது நான் அதை செய்யாதோட காரணம் வேறு ஒன்றும் இல்லை. எடுத்த உடனே அப்படியே பப்ளிக்கோட டைரெக்டாக ஒரு ஆன்ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு தயக்கங்கிறது இருந்தது. இன்னொன்று, நம்ம அது மாதிரி ஆன்ஸ்க்ரீன் வரணுன்னா அதுக்கான ஆக்சசரிஸ் 1-2 தேவை. அட்லீஸ்ட் ஒரு காலர் மைக்கு, அப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரைபாட், இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இன்னும் கொஞ்சம் சேனலும் க்ரோ ஆனதுக்கப்புறம் உங்களை எல்லாம் கண்டிப்பாக நான் லைவில் சந்திக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேரளா மிக்சர் தான். அம்மா இதில் எக்ஸ்பர்ட்டு. அப்படியே சுமாவுக்கும் எல்லாம் நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி சுமாவும் காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்க தான் இப்போ போட்டுட்ருக்காங்க.
என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, மிக்சர் போடையில் இந்த தடவை அந்த குட்டி குட்டி பிஸ்கெட், இந்த ரவுண்ட் பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அதிகமாக போட்டு, அது மாதிரி நட்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு, அந்த காராபூந்தி இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த ஓமப்பொடி கொஞ்சம் நிறையா இது பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு. பிஸ்கட்ஸோட ஸ்வீட்னஸ்னாலேயோ என்னமோ முலாப்பிடி அவ்வளோ போட்டுமே அந்த காரம் வந்து உரைக்கவே இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபைனலாக உப்பு காரம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அப்படியே கையோட பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெண்டு ஏர் டைட் பாட்டில்ஸ்லேயும் அப்புறம் பின்னாடி ஒரு ஜிப்லாக் கவர்லேயும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மளிகை சாமானும் இருந்தது, அதுவும் எல்லாம் லாஸ்ட் மினிட் பேக்கிங்லாம் முடிச்சிட்டேன். ஸோ எல்லா சாமானும் வந்துட்டு வண்டியில் அப்படியே லோட் பண்ணியாச்சு. அது எடுத்து வைக்கல, வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், அதை அப்படியே விட்டு போயிடுச்சு, அப்படியே பிஸியாகவே போயிடுச்சு. வீட்டை விட்டு வண்டி கிளம்பி அந்த ஸ்ட்ரீட்டே வந்து கிராஸ் பண்ணல, அதுங்காட்டி வந்துட்டு ஏதோ டயரில் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி எப்படியும் லாங் டிரைவ், நம்ம டயரை கண்டிப்பாக செக் பண்ணிடணும் அப்படின்ட்டு பக்கத்துலேயே ஒரு டயர் செக்கிங் கடையில் போய் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, டயரில் ஒரு அழகாக ஒரு ஸ்க்ரூ ஆணி வந்து அப்படியே சுருவி இருந்தது. சரி நல்ல வேளை நம்ம அது சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்ட்டு கையோட சரி பண்ணிவிட்டு கிளம்பிடலான்ட்டு சரி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என் கூட ட்ராவல் பண்ண போகிறவங்க அண்ணா, அண்ணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ராஜேஷ், அவரையும் நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ ராஜேஷ் அண்ணா, அவருடைய பொண்ணு, அப்புறம் அண்ணா பையன் நேத்தன், நாங்கள் அஞ்சு பேர் தான் ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோம். எல்லாம் சரி பண்ணி அப்படி இப்படி கிளம்பையிலேயே மணி பார்த்தா ஒரு 10:30 ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ட்ராவல் சிக்னஸ் இருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1.5 hours வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கிளம்பணும். கிட்டத்தட்ட 8 hours நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதோட அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப், அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 hoursங்கிறது நம்ம மேற்கு மலை தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், வெஸ்டர்ன் காட்ஸ், அதை தான் நம்ம இப்போ க்ராஸ் பண்ணி நம்ம பயணம் செய்ய போகிறோம். இப்போ வலது பக்கம் இருக்கிறது வந்துட்டு பைனாப்பிள் ஃபார்ம், அப்படியே ஆப்போசிட் சைடு இடது பக்கம் ரப்பர் பிளான்டேஷன்ஸ் தான். பைனாப்பிள் ஃபார்ம் இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் போனால் வரும், நான் அப்போ வந்து கிளியராக போடுறேன். இந்த ஏரியாவில் முன்னாடி பார்த்தா ஃபுல்லாகவே வந்து மோஸ்ட்லி வந்து ரப்பர் ஸ்டேட்ஸ் தான் இருக்கும், பட் இப்போ பார்த்தா அங்கே இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி வந்துட்டோம், ஒரு 50 kilometers தாண்டி இருப்போம். இந்த ஊர் பேர் முண்டக்கயம். நீங்கள் பார்க்குற ஆறோட பேர் மணிமலை ஆறு. இது வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு மலையான முத்தவரை அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மலையில் இருந்து தான் இது ஆரம்பிக்குது. இந்த சுத்தமான தண்ணீரை கொண்ட இந்த அழகான மலை ஆறு பம்பா நதியை நோக்கி தான் செல்லுது, அதில் தான் கடைசியில் போய் அடையுது. முண்டக்கயம் தாழ்ந்த உடனே பைனாப்பிள் ஃபார்ம்ஸ் இருந்தது. பைனாப்பிள் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடுநடுவில் நட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மரங்கள் வந்து ரப்பர் ட்ரீஸ் தான். அம்மா வீட்டுக்கு போகும்போது எடுத்த வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், ரப்பர் விலை வந்துட்டு அன்ஸ்டெடியாக இருக்குது, அதனால தான் வந்து இப்போ யாருமே எஸ்டேட்ஸ் வச்சுக்கிறதில்ல அப்படின்னு. ஸோ போகிற வழி நான் இப்போது ராஜேஷ் நாக்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவல் ரீசன் என்னென்னா இந்த லேண்டோட வேல்யூ வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த ரப்பரில் இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது லேண்டோட வேல்யூ பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால இருக்கிறவங்கெல்லாம் லேண்டை விற்றுட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஜேர்னியோட ஒரு டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிகிட்ருக்கோம். லைட்டாக கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது, ஆனால் எங்களோட டிரைவிங்க்கு அது வந்துட்டு இடைஞ்சல் கொடுக்கல. அதே மாதிரி டிராஃபிக்கும் பார்த்தா சீராக அப்படியே போயிட்டே இருந்தது, அதனால் எங்கேயுமே நாங்கள் தடங்கள் இல்லாமல் அப்படி போயிட்டே இருந்தோம். அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் நான் வந்துட்டு சொல்லிகிட்டே தான் போனேன், இந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் நான் தனியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்ததுனால சரி சீக்கிரம் ஊர் போய் சேர்ந்தா போதும் அப்படின்ட்டு எங்கேயுமே நிறுத்தாமல் அப்படியே போயிட்டுருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கே நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஆதரவு எனக்கு கொடுத்துருந்தீங்க. அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதுவும் போன வீடியோவில் அப்படியே பேசி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். இந்த பக்கம் இருக்கிற அழகான அந்த மலை அருவிகள் தான் இது. மலை மேலே பெய்கிற மழை தண்ணி தான் அந்த மாதிரி அருவியாக வருது. மிஸ்ட் ஹெவியாக இருந்ததுனால வியூ பாயிண்டில் இருந்த எனக்கு வந்து எந்த வியூவும் வந்து கிடைக்கல. இப்போ நம்ம பயணத்தோட முழு பயணத்தோட பாதி தூரம் நெருங்கிட்டோம். சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே காரை நிறுத்தி டோர்லாம் திறந்து வச்சுட்டு அப்படியே சைடில் பார்க் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம். நான் தான் அண்ணாவை கொஞ்சம் அப்படியே நிறுத்தியே வச்சுட்டு இருந்தேன், சரி கொஞ்ச நேரம் மிஸ்ட்டு கிளியர் ஆனால் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. பட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியுமே இன்னும் கிளியர் ஆகிற மாதிரியே தெரியல. இந்த ஸ்டாப் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்காக தான் இருந்தது. வீடியோ ரொம்ப லெங்க்தியாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் ட்ராவலோட அடுத்த பகுதி வந்துட்டு நான் நெக்ஸ்ட் பார்ட்டாக கண்டிப்பாக போடுறேன் கூடிய சீக்கிரம். உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எதாக இருந்தாலும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் மச் அண்ட் டேக் கேர் டியர் ஃப்ரெண்ட்ஸ்.